அடுத்து குடும்பத்தின் சீனியர் தாத்தா அவங்க ஆறுமுக தாத்தா அவர்களை சிறப்பறையாக அன்பான அழைக்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மதுரம் ஹோட்டல்களுடைய உரிமையாளர்கள் ஒருவரான அரியவர்கள் இந்த நாளை நன்னாள் என்று சொன்னார்கள், மகிழ்ச்சிகரமான நாள் என்று சொன்னார்கள். உண்மையிலே அதுதான், ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 25 ஆண்டுகள் திருமணமாகி 25 ஆண்டுகள் வாழ்ந்து உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் எங்களுடைய மகளும் மருமகனும் ஆவார்கள். இருவருமே மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே பணியாற்றுகிறார்கள். முன்னால் வந்து சுகாதாரத்துறை என்று சொல்வார்கள், இப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்களுக்காகவே இவர்கள் இரண்டு பேரும் அவருடைய பணியை அர்ப்பணித்து கொண்டவர்கள். யாராக இருந்தாலும் சரி, நல்ல முறையிலே கவனித்து அவர்களுடைய நோய் உடலிலிருந்து வெளியேறும் வரை நன்றாக கவனித்து போகும் பொழுது சந்தோஷமாக செல்கின்ற ஒரு பணியை செய்தவர்கள். யாரானாலும் சரி, அவர்களுக்கு அறிவுரையும் சொல்வார்கள். இந்த மதை ஒருத்தர் சங்கடப்படுறார், என்ன செய்யலாம் என்று சொன்னால், இன்னாரிடம் நீங்கள் காமிங்க, இன்ன விதமாக முதலில் காண்பித்து உங்களுடைய நோயை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆகவே வாழ்க்கையில் பூரா மக்களுக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள். இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து மேலும் சிறப்புற வாழ வேண்டும் என்று இறைவனை வணங்குகிறேன். தீர்க்காயுசுடன் வாழ வேண்டும், தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்தை குறித்து முடித்துக்கொள்கிறேன்.